வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். கொரோனா பேரிடர் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இயங்காமல் இருக்கும் சர்வதேச விமான போக்குவரத்து இந்த வருடம், அதாவது 2021 வருடம் ஜூலை மாதத்திலிருந்து செயல்பட வாய்ப்பிருப்பதாக குவாண்டஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பு கொரோனா வைரஸ் தடுப்பூசி பொறுத்தே அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சர்வதேச விமான போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஜூலை 1 முதல் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் குவாண்டஸ் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் வரும் 7 நடைபெற இருக்கிறது. ஆனால் சிட்னியில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவியுள்ளதால் இதுபோன்ற டெஸ்ட் போட்டியை காண வரும் மக்களால் அதிகமாக கொரோனா வைரஸ் தொற்று பரவ வாய்ப்பிருப்பதாக மூத்த சுகாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் திட்டமிட்டபடி சிட்னியில் வரும் 7 இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி நடைபெறும் என்றும் பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி போட்டியை நேரில் கண்டு ரசிப்பதற்கு 25% ரசிகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதாவது வெளிப்புற நிகழ்ச்சிகளில் 9500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கேன்பராவிலிருந்து பணி செய்யும் ஸ்காட் மாரிசன் இந்த 3வது டெஸ்ட் போட்டியை நேரில் கண்டு கழிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஜனவரி 7 வியாழக்கிழமை அன்று சிட்னியில் நடைபெற இருக்கும் 3வது டெஸ்ட் போட்டியை கொரோனா வைரஸ் மீண்டும் பரவிய சிட்னியின் புறநகர் பகுதிகளான ஆபர்ன், பெரலா, லெக்கம், நார்த் ரீஜன்ஸ் பார்க் மற்றும் ரூக்வுட் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் காண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு போட்டியை காண்பதற்கான டிக்கெட் விற்பனையும் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பெரலா பகுதியில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பரவியதை அடுத்து அந்த மார்க்கெட்டிற்கு சென்று வந்த 100 மேற்பட்ட மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் தான் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் போட்டியை காண்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிட்னியின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விக்டோரியாவிலும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்திலும் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவியதை அடுத்து முன்னெச்சரிக்கையாக குயின்ஸ்லாண்டில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு குயின்ஸ்லாந்தில் இன்று 13,672 கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 112 நாட்களாக குயின்ஸ்லாந்தில் ஒரு கொரோனா வைரஸ் தொற்றும் பரவாமல் பாதுகாத்து வருவதாகவும், டிசம்பர் 21 பிறகு விக்டோரியாவிலிருந்து குயின்ஸ்லாந்து வந்தவர்கள் கட்டாயமாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மற்றும் 14 தங்களை சுய தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குயின்ஸ்லாந்து தலைமை சுகாதார அதிகாரி ஜெனட் யங் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குயின்ஸ்லாந்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், தாம் சரியான முறையில்தான் கொரோனா வைரஸை கையாண்டு வருவதாகவும் தற்போதைய முதல்வர் கேமரன் ஜிக் தெரிவித்துள்ளார். பர்த்தில் திடீரென்று சனிக்கிழமை ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏக்கர் கணக்கில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் பர்த்தின் வடக்கு பகுதிகளான ஜின்ஜின் மற்றும் டாண்டரகன் போன்ற பகுதிகள் அதிக பாதிப்புக்குள்ளானதால் அப்பகுதியில் வசித்த மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் ஓஷன் ஃபார்ம்ஸ் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் உடனடியாக இவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், கடைசி நேரத்தில் வெளியேறி கொள்ளலாம் என்று நினைப்பது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் இந்தியன் ஓஷன் டிரைவ் வழியாக வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட 49 வயதாகும் ஜூலியன் அசாஞ்சே விக்கி லீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஆவார். இவர் ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா செய்த போர் குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், பிற நாடுகள் உளவு பார்த்தது தொடர்பான இராணுவ ரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து விக்கி லீக்ஸ் இணையதளத்தில் 2010 வெளியிட்டார். இது ஜூலியன் அசாஞ்சே மீது அமெரிக்காவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஜூலியன் அசாஞ்சே மீது அமெரிக்கா 18 கிரிமினல் வழக்குகளை தொடர்ந்தது. அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படும் உளவாளி மற்றும் அசாஞ்சே மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இதையடுத்து 2019 ஏப்ரல் மாதத்தில் ஈக்வடார் தூதரகத்துக்குள் ஒளிந்து கொண்டு இருந்த அவரை
லண்டன் போலீசார் அதிரடியாக உள்ளே நுழைத்து கைது செய்தனர். தென்கிழக்கு லண்டனில் பெல்மாஷ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜூலியன் அசாஞ்சே. அமெரிக்காவுக்கு சொந்தமான 470,000 அமெரிக்க இராணுவ ரகசியங்களை விக்கிலீக்ஸில் வெளியிட்டதாக குற்றம் சாட்டி அவரை அமெரிக்க அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா இங்கிலாந்து நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. ஆனால் ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தால் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதற்காக காரணம் கூறி இங்கிலாந்து நீதிமன்றம் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டது. இந்த வழக்கை தீவிரமாக கண்காணித்து வரும் ஆஸ்திரேலிய அரசு ஜூலியன் அசாஞ்சே குற்றவாளியாக கருதப்பட்டாலும் அவர் ஒரு ஆஸ்திரேலியர். அவர் எப்போது வேண்டுமானாலும் திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் இந்த வழக்கில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அதிகாரப்பூர்வமாக தலையிடப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரேலியா இதில் எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். ஜூலியன் அசாஞ்சே மேலிருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 175 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் இன்று 3 பேர் இங்கிலாந்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் பிரிட்டனிலிருந்து மேற்கு ஆஸ்திரேலியா வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த வைரஸ் வேகமாக பரவும் தன்மையுடையதால் இவர்களை தீவிர கண்காணிப்பில் வைத்துள்ளதாகவும் மேற்கு ஆஸ்திரேலிய முதல்வர் மார்க் மெக்கவன் தெரிவித்துள்ளார். வாசிப்பவர் விஜயராம். கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இங்கிலாந்தும் ஒன்று. அங்கு தற்போது அதிக வீரியமிக்க புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கட்டுப்படுத்த முடியாமல் பரவி வரும் இந்த புதிய வகை கொரோனா வைரஸை தடுக்கும் பொருட்டு தேசிய அளவிலான பொது ஊரடங்கை இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். 6 வாரங்களுக்கு இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீடிக்கும் எனவும் புதன்கிழமை முதல் பள்ளிகள் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தும் இதே போன்ற ஊரடங்கை அறிவித்துள்ளது. இங்கிலாந்து மக்கள் பத்திரமாக தங்கள் குடியிருப்பிலேயே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள போரிஸ் ஜான்சன், நாட்டில் அமலுக்கு வரும் இந்த ஊரடங்கு புதிய வகை கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட கடுமையான பொது ஊரடங்கு போலவே இந்த ஊரடங்கும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக கடந்த 2018 அறிவித்ததுடன் ஈரான் மீதான பொருளாதார தடைகளையும் மீண்டும் அமல்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரான் அணுசக்தி ஒப்பந்த நிபந்தனைகளை தொடர்ந்து மீறி வருகிறது. இதை நிரூபிக்கும் வகையில் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஈரான் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கடந்த 2015 அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் தங்களது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் ஒப்புக்கொண்டது. ஒப்பந்தத்தில் அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் எரிபொருளை 3.67% மேல் செறிவூட்டக்கூடாது என்று ஈரானுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 20% அளவிற்கு செறிவூட்டும் பணிகளை ஈரான் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்கும் சூழலில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைய அவருக்கு நெருக்கடி அதிகரிக்கும் வகையில் ஈரான் அதன் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி வரும் 7ஆம் தேதி சிட்னியில் நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியிலிருந்து காயம் காரணமாக KL ராகுல் விலகியுள்ளார். மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது இடது கையில் காயம் ஏற்பட்டதாக அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. KL ராகுல் உடனடியாக இந்தியா திரும்புவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்திய அணியிலிருந்து முகமது சமி, இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் ஆகியோர் காயம் காரணமாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விராட் கோலியும் விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் பேட்டின்சன் காயம் காரணமாக விலகியிருக்கிறார்.
வீட்டில் வழுக்கி விழுந்ததில் விலா பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் பேட்டின்சன் இடம்பெறமாட்டார் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்பெயின் டெஸ்ட் போட்டிக்கு முன்பு அவர் முழு உடல் தகுதியை எட்டினால் கடைசி டெஸ்டுக்கான அணியில் சேர்க்கப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. பேட்டின்சனுக்கு பதிலாக மாற்று வீரர் யாரும் அணியில் சேர்க்கப்படவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.